இப்போ ஜஞ்சு பிளேனால் மூணு வசம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடு. இது வந்து கூட்டுக்கான சமன்பாடு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y² ஈக்குவல் டு 12 என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிறுவுக. இது வந்து நீள்வட்டம். இந்த நீள்வட்டத்துக்கு இந்த கோடு தொடுகோடாக அமைதான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்லாம் பார்த்துருப்போம், நாமளாக தொடுகோடாக இருக்கிறதுக்கு கட்டுப்பாடுன்னு போட்டிருப்போம், அவங்களா தொடுகோடுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. தொடுகோடாக இருந்தால் இதை புள்ளி கண்டுபிடிக்க சொல்லி, இல்லைன்னா இணையான சமன்பாடு. ஆனால் இதில் இது ரெண்டும் இது இந்த நீள்வட்டத்துக்கு இது தொடுகோடான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கட்டுப்பாட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி வேல்யூ வந்தால் தொடுகோடுன்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த நீள்வட்டத்துக்கு இது தொடுகோடுன்னு. அப்புறம் தொடும் புள்ளி எந்த இடத்துல தொடுது அப்படின்னு அந்த தொடு புள்ளியும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீள்வட்டத்துக்கான சமன்பாடு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y² ஈக்குவல் டு 12. நமக்கு நீள்வட்டத்தின் சமன்பாடு ஈக்குவல் டு 1 வரும், அதனால் இங்கேயும் பண்டால வகுங்க, சமன்பாடு ஃபுல்லாக பண்டால வகுத்துருங்க, பண்டுக்கு பண்டு கேன்சல் ஆகிரும், 1 வரும். எக்ஸ் ஸ்கொயர் பை 12 ஓர் 3 நாமும் 12 y² பை 4 ஈக்குவல் டு 1. இதுதான் நீள்வட்டத்தின் சமன்பாடு. அதனால் a² ஈக்குவல் டு 12, b² ஈக்குவல் டு 4. ஓகேவா? கோட்டின் சமன்பாடு, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த இடம் தான் மைனஸ் எக்ஸு, 4 இந்த இடம் தான் மைனஸ் 4. இது மைனஸில் இருக்கக்கூடாது, அதனால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. இது எந்த வடிவத்தில் இருக்குது? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, எம்மோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 4, அந்த வடிவத்தில் இருக்குது. இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி எனும் கோடு நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு என்னென்னா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு a² m² ப்ளஸ் b². இந்த கட்டுப்பாட்டில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்துச்சுன்னா, இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற வடிவத்தில் இருக்கிற இந்த சமன்பாடு இந்த நீள்வட்டத்துக்கு தொடுகோடுன்னு நம்ம எடுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம சியோட வேல்யூ என்ன, 4 கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் 4² a² வேல்யூ 12, எம்மோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் அதே தான், b² வேல்யூ 4. ஓகேவா? இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 12 நாளையும் கொண்டா 16. பாருங்கள், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரியே வருது. இப்போ இந்த நேர்கோடு நீள்வட்டத்துக்கு தொடுகோடு. அப்போ தொடும் புள்ளி கண்டுபிடிக்கணுமா? மைனஸ் a m² சாரி, தொடும் புள்ளிக்கான ஃபார்முலா என்னென்னா, மைனஸ் a² m பை சி, b² பை சி. இதுதான் தொடுப்புள்ளிக்கான கட்டுப்பாடு. இப்போ a² வேல்யூ 12, மைனஸ் a² மைனஸ் 12, எம்மோட வேல்யூ 1 தான், அதனால் நம்ம அதைங்க அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே, ஓவர் மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டு தான். சியோட வேல்யூ 4, b² வேல்யூ 4 பை சியோட வேல்யூ 4. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா, ஓவர் நாங்கள் 3 12, 4 கேன்சல் பண்ணால் 1, மைனஸ் 3, 1.